திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரகத்தில் தன்னுடைய இரு குழந்தைகளோடு இசக்கி முத்தவருடைய மனைவி கந்து வட்டி கொடுமையால் அரசின் மீது கொடுக்கப்பட்ட அரசுக்கு கொடுக்கப்பட்ட புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லாத நிலையில் தீக்குளித்து பரிதாபமாக அந்த மண்ணிலே இறந்தார். இதை இதயமுள்ள எல்லா மனிதர்களையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்குகிற பொழுது சமூக அக்கறை உள்ள ஒரு கார்டூனிஸ்ட் இந்த படத்தை வரையாமல் வேறு எந்த படத்தை வரைய முடியும்? ஒரு சில அறிவாளிகள் சொல்கிறார்கள் இந்த படம் சற்று ரசனைக்கு குறைவாக உள்ளது என்று. நடந்த ஒரு பிரச்சனை என்பதும் உடலில் ஒரு துணியும் இல்லாமல் தீக்குளித்த அந்த தம்பதியினர் இறந்தபொழுது நம்முடைய எல்லார் வீட்டிலும் ஒரு இழப்பு ஏற்பட்டதை போன்றதான் ஒரு பத்திரிகையாளருடைய ஒரு கோபம் இது. இந்த ஒரு கார்டுடை வரைந்ததற்காக பாலாவை கைது செய்தீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த கார்டுடனை எல்லா பத்திரிகையாளர்களையும் உறக்க தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். எல்லோர் மீதும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தனக்கு மானம் போய்விட்டது என்று புகார் தருவாரா? எல்லோர் மீதும் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா? தமிழக அரசு தொடர்ந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை காவல்துறையின் மீது காவல்துறையின் துணை கொண்டு நடத்தி வருகிறது. அரசும் ஊடகங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முதல்வர் வாய்க்கிழிய பேசுவதால் எந்த பலனும் இல்லை. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் மீதான மரியாதையும் மதிப்பும் கண்ணியமும் வைத்திருந்தால் பொய் வழக்குகளை போடுவதை நிறுத்த வேண்டும். பத்திரிகையாளர்களுடைய செயல்பாடுகளில் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். பாலாவினுடைய கைது இன்றைக்கு உலகம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளது. பாலாவின் கைதுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை தமிழக அரசும் நெல்லை மாவட்ட ஆட்சியரும் நெல்லை மாவட்ட காவல்துறையும் கேட்க வேண்டும். பாலாவின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு கருத்துரிமையை காப்பாற்ற வேண்டும். கருத்து சுதந்திரத்தை எதிரும் பத்திரிகையாளர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல இது. இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகபூர்வமான கருத்துக்கள் போக வேண்டுமென்றால் இது போன்ற கார்டூன்களும் பயமில்லாத எழுத்துக்களும் பயமில்லாத பேச்சுக்களும் தேவை. இந்த பயமில்லாத பேச்சுக்களை எழுத்துக்களை ஓவியங்களை இந்த அரசாங்கம் முடக்க நினைத்தால் இன்றைக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விளைவுகளை இந்த அரசு இன்றைக்கு இந்தியா உலகம் முழுக்க இந்த செய்தி சென்றிருப்பதைப் போல மிகப்பெரிய எதிர்வினையைத்தான் இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அரசாங்கம் உடனடியாக பாலா மீதான வழக்கை திரும்ப பெற வேண்டும். நடந்த செயலுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் சார்பாக கோரிக்கை முன்வைக்கிறோம்.